பிக் பாஸ் சீசன் 7 ஆரம்பிச்சு ஃபைனல்ஸும் முடிஞ்சு ஒரு சில பல வாரங்கள் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் இவங்களோட சண்டைலாம் ஓஞ்ச பாடி இல்லையே, இன்னும் வெளில வந்ததுக்கு அப்புறம் அடிச்சுட்டு தெரியறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 7 இந்த தடவை நடந்தப்போ உள்ள இருந்த கண்டஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட ரெண்டு டீமாக பிரிஞ்சிருந்தாங்க, டீம் ஏ டீம் பி அப்படின்னு சொல்லி. அந்த டீம் ஏல மாயா, பூர்ணிமா, நிக்சன், அக்ஷயா, அனன்யா இவங்கெல்லாம் இருந்தாங்க, முக்கியமாக சரவண விக்ரம் இருந்தார். இந்த பக்கம் டீம் பியில் விஷ்ணு, தினேஷ், மணி மற்றும் அர்ச்சனா இவங்கெல்லாம் இருந்தாங்க. இதில் முக்கியமாக டீம் ஏவான அந்த நிக்சன் மாயா குரூப்பை வந்து புள்ளிங்க அப்படின்னு சொல்லிட்டு வெள்ள மக்கள் போட்டு அடி அடி நடிச்சு மீம்ஸ் போட்டு பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ரீசெண்டாக வெளில வந்ததுக்கு அப்புறம் மீட் பண்ண நிக்சன், மாயா, பூர்ணிமா, அனன்யா, சரவண விக்ரம், அக்ஷயா இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு அது நிக்சன் தன்னோட சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணதும் இல்லாமல் ஹேஷ்டாக் புள்ளி கேங் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கட்ஸோட போட்டிருந்தாரு. நாங்கள் வெளில வந்ததுக்கு அப்புறமும் அப்படி தான் இருப்போம், ஒன்றா இருப்போம் அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் இப்போ அவங்களுக்கு போட்டியாக போடுற மாதிரி விஷ்ணு, தினேஷ், மணி இவங்க மூணு பேரும் ஒரு மீட்டப்பை போட்டுட்டு டீம் பி அப்படின்ற ஒரு கேப்ஷனோட சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டிருக்காங்க. வெளில வந்ததுக்கு அப்புறம் கூட இவங்களோட பஞ்சாயத்து ஓயாது போலே அப்படின்ற மாதிரி இருக்கு. இது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருந்து போய் வந்து விஷ்ணு ஃபைனல்ஸ் கிட்ட வரும்போது மாயா மட்டும் இந்த வீட்டில் ஜெயிக்கவே கூடாது, அவங்க ஜெயிக்கல அப்படின்னா வெளில வந்தோடனே சரவடி வாங்கி கொளுத்துவேன் சொன்னார். அதே மாதிரி சொன்ன மாதிரி வெளில வந்தோடனே சரவடி வாங்கி கொளுத்தி அது வீடியோவும் எடுத்து போட்டிருந்தாரு. இந்த கேங் பிரியறது, மாறி மாறி திட்டிக்கிறது, சண்டை போட்டுக்கிறது இதெல்லாம் பிக் பாஸ் வீட்டில் வழக்கமாக நடக்கிற விஷயம் தான். ஆனால் வெளில வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருசாக சீண்டிக்க மாட்டாங்க, நீ உண்டு நான் எவ்வளவு உண்டு அப்படின்ற மாதிரி இருந்துருவாங்க. பட் இந்த விஷ்ணு மாயா கேங்கை பொறுத்த வரைக்கும் வெளில வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த போர் தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த பக்கம் அவங்களோட கேங் வந்து டீம் ஏன் போஸ்ட் போட்டு புள்ளி கேங்னு போட்டுக்கிறாங்க, இவங்க இந்த பக்கம் டீம் பீன் போட்டுக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருந்தா இப்போ என்னதான் பிரச்சனை இவங்க ரெண்டு பேருக்கும்? உண்மையாகவே இந்த கிளாஷ் எங்கே தான் போய் முடிய போகுது? விஜய் டிவியில் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு வேணும்னே வம்பு எடுக்கிற மாதிரி கூடிய சீக்கிரமாக வந்து ஷோ பண்ணுவாங்களா? ஆல்ரெடி அண்டா காகசம் அப்படின்ற ஒரு ஷோல தினேஷ் விசித்ரா இவங்க ரெண்டு பேருக்கு முட்டிக்கிட்டு விசித்ரா அந்த ஷூட்டிங்கில் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லி பாதியில் வெளியேறதுனால நமக்கு ஞாபகம் இருக்கலாம். ஸோ கூடிய சீக்கிரமாகவே இந்த டீம் ஏ வெர்சஸ் டீம் பி மாதிரி ஷோ விஜய் டிவியில் ஷோ வந்தாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சீரியல் நடிகை ரச்சிதா மகாலட்சுமி தன்னுடைய கணவரான நடிகர் தினேஷை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. நடிகர் தினேஷ் இப்போ பிக் பாஸ் சீசன் 7 ஒன் ஆஃப் தி கண்டஸ்டண்டாக உள்ள போனார். நிறைய இடங்களில் நான் என்னோட திருமண வாழ்க்கையில் திரும்ப சேர்ந்தணும்னு நினைக்கிறேன், விட்டு போன உறவை மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் வின் பண்ணி அவங்க கையில் கொடுத்து என்னோட வாழ்க்கையை வந்து நான் சரி பண்ணிப்பேன் அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு இருந்தார். பட் அவரால் துரதிருஷ்டவசமாக டைட்டில் வின் பண்ண முடியல. ரச்சிதா மகாலட்சுமி அவங்க வெளில இருந்துகிட்டு இவங்க தினேஷ் ஆப்போசிட்டாக இருந்து விசித்ராவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. தினேஷ் தன்னுடைய மனைவி ரச்சிதா கூட மறுபடியும் ஒன்று சேர்ந்துடணும், மறுபடியும் திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ முயற்சிகள் எடுத்துட்டு வந்துட்டுருக்காரு. இந்த பக்கம் நடிகை ரச்சிதா மகாலட்சுமி சுத்தமாக பிடி கொடுக்கவே மாட்டாங்க. முக்கியமாக ரச்சிதா மகாலட்சுமி ரீசெண்டாக தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அருந்ததி அனுஷ்கா மாதிரி ஒரு கெத்தான ஒரு ராணி மாதிரியான ஒரு கெட்டப்பில் ஃபோட்டோ ஷூட் ஒன்று நடத்தி ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்காங்க. அது ஃபோட்டோஸ் இல்லையாமா, ரங்கநாயகா அப்படின்ற ஒரு கன்னட மூவியில் அவங்க இப்போ நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த படத்துக்காக போட்ட கெட்டப்பில் தான் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கன்னட இண்டஸ்ட்ரி போயிட்டு அவங்க அங்கே நடிக்க ஆரம்பிச்சதுனால இப்போ ப்ராபப்ளி இங்கே அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. ஸோ இங்கே இருக்கிற தினேஷ் எப்படி கன்னடத்தில் நடிக்க போகிற ரச்சிதாவை மறுபடியும் போய்ட்டு கன்வின்ஸ் பண்ண போகிறாரு, மறுபடியும் ஒன்று சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது அவங்களோட ரசிகர்களோட மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பட் ரச்சிதா என்ன ஆனாலும் திரும்ப சேர மாட்டேன் அப்படின்றது ரொம்பவே உறுதியாக இருக்காங்க போல. அதனால தான் அடுத்தடுத்து கன்னட திரைப்படங்கள் மற்றும் தமிழில் ஒரு சில திரைப்படங்களும் புக் ஆகி ஒரு பிஸியான நடிகையாக தன்னை வச்சுட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அவங்களோட திருமண வாழ்க்கை எங்கே போய் முடியுது அப்படின்றத. ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாரும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சினி சமூகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பண்ணி மறக்காம டிங்க நினைத்துருங்க.